ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் இருந்து தப்பிக்க அந்த பூ நடிகையை விருந்தாக்கிய மேலிடம் ஸோ மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ தட்டாமல் செய்கிறது தான் இந்த நடிகையுடைய வழக்கம் ஸோ ஏன்னா அரசியல்னு வந்துட்டு சாதாரண சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த நடிகையை வந்து விருந்தாக்கி செய் செய்யும் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதுக்காகவே வந்து கட்சியில் சேர்த்துருப்பாங்க போல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அந்த பூ நடிகை ஸோ என்ன ஏது அப்படின்னா நம்ம டீட்டெயில் தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சினிமாவில் வரவேற்பு வந்து கிடைச்சி இந்த நடிகைக்கு அதுக்கப்புறம் அந்த பெரிய உயரத்தை உச்சத்தை தொட்டார் தமிழ் சினிமாவில் ஸோ அப்போ கூட அந்த ஸோ இங்கே எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டாரோ அதை விட டபுள் மடங்கு வந்து தெலுங்கு தேசத்தில் பெரும் வளர்ச்சியை வந்து கண்டிருக்கார் அந்த நடிகை ஸோ அரசியல் தொடர்பாக தமிழ்நாட்டில் கிடைக்காத வாய்ப்பு இவருக்கு வந்து தெலுங்கு தேசத்தில் வந்து கிடைச்சிருக்கு ஸோ எடுத்து அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு ஸோ கிடைச்சது கப்பன் பிடிச்ச அங்கேயே செட்டில் ஆயிட்டார் ராமணி ஸோ இந்த நிலையில் வந்து வழக்குகள் தொடர்பாக அம்மணி செய்த விஷயங்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறிட்டு வந்திருக்கு ஸோ தெலுங்கு தேசத்தில் இந்த நடிகைக்கு அமோகமான வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வரவேற்பின் மூலமாக அரசியலில் பெரிய இடத்தை பிரித்து தற்சமயம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் வந்து இருந்தார் ஸோ இப்போ கிடையாது இருந்தார் இந்த பூநடிகை ஸோ ஒரு ரெண்டு வாட்டி வந்து எம்எல்ஏவாகவும் ஆகிட்டார் ஸோ ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு கூட தனக்கு வந்த கடமைகளை வந்து சரியாக செய்யாமல் கேப்பில் எல்லாம் வந்து பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்றது அதுலேயே வந்து ஆர்வத்தோடு வந்து இருந்து வந்திருக்காராம் இந்த பூ நடிகை ஸோ ஏன்னா அரசியல் வந்துட்டா செலவு பண்ணமுல்ல ஸோ அதனால அரசியல் கடமைகளை தாண்டி வந்து இந்த நடிகை வந்து சைட்ல கொஞ்சம் வேலையை பார்த்துருக்காரு இதனால வந்து பொதுமக்கள் மத்தியில அவருடைய பெயரை வந்து அவரே அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில சமீபத்தில் நடந்த தேர்தல்ல பொதுமக்கள் அவங்களுடைய கோபத்தை திருப்பி வந்து காட்டியிருக்காங்க சோ அதனை தொடர்ந்து எக்கச்சக்கமான வாக்குகளை வந்து இழந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கார் இந்த பூ நடிகை டெபாசிட் கூட வாங்குறேன்னு சொல்லப்படுது ஸோ ஆட்சியில் போது அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை வந்து அதிகமாக சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் இவர் மேலே வந்து பயங்கரமாக எழுப்புறாங்க ஸோ குறிப்பாக அம்மனை சார்ந்த கட்சியின் மேலிடம் இதில் வந்து நேரடியாக வந்து தொடர்பு பட்டு இருக்கு சொல்லப்படுது ஸோ இது தொடர்பாக வரும் வழக்குகளை வந்து கழுத்தை நெருக்கும்படி இருக்கக்கூடியது அப்படின்றது மேலிடம் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க ஸோ இதனால அந்த வழக்குகள் எல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கெல்லாம் நாரடி அல்லப்பா எல்லாத்துக்குமே இந்த பூ நடிகை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை கையை காட்டி விட்டுட்டு இவங்க வந்து தப்பித்துக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் எது நடந்தாலும் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து தைரியத்தில் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்த அஞ்சாவது வருஷத்துல வந்து நமக்கு திரும்ப வந்து வாய்ப்புகள் இழந்த மரியாதை எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதற்கு வந்து பணிஞ்சு தான் செஞ்சதுக்கும் கூட சேர்ந்து செய்யாததுக்கும் வந்து செய்யாத தவறுகளுக்கும் இவர் வந்து சரண்டராக இருக்கிறாராம் இந்த நடிகை ஸோ செஞ்சவற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேருது அப்படின்ற மாதிரி இந்த பூ நடிகை தற்சமயம் தவறான கட்சியில வந்து சேர்ந்ததால தற்சமயம் வந்து வந்த இதில் விழுந்திருக்காரு ஸோ உடனடியாக இந்த நடிகையோட வெல்விஷஸ் எல்லாமே வந்து அந்த பூ கட்சியில் போய் சேர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த பூ கட்சியை பொறுத்தவரைக்கும் வெளியாட்கள் மட்டும் தான் பண்ணாதான் பெரிய தப்பு அதே ஆட்கள் அவங்களுக்குள்ள வந்துட்டா அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதால ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷஸ் சொல்றதை கேட்கலாமா இல்லைனா வந்து கட்சிக்கு உண்மையா இருந்து மேலிடத்துக்கு உண்மையா இருந்து வழிகாடா வாக்குறதா அப்படின்றத டிசைட் பண்ணல ஸோ இந்த நடிகை கட்சி ஆரம்பித்த அதாவது கட்சியில் அரசியல்ல பெரியால் ஆகணும் அப்படின்றதுக்காக கலப்பணி செய்யும் போது பல விஷயங்களை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கட்சி வேலைகளை தாண்டி வந்து பணம் சம்பாதிக்கிற வேலைகளும் சைடில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு சோ அந்த தேர்தல் பரப்புறையிலேயே இந்த நடிகை விட்டு படம் வாங்கிட்டே இருக்குன்னு சொல்லி சீடிய காட்டினாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையா இவருடைய லீலைகள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த காலகட்டத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அரசியலில் சேர்ந்து சிக்கி சின்னாபீனமாய் பலரால் அரசியல் குத்து வாங்கப்பட்ட ஒரு நடிகையாக தான் அந்த பூ நடிகை பார்க்கப்படுறாங்க ஸோ இந்த பூ நடிகையை பற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூ நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ரெடிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து தெரிக்க வருங்க